வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான் சகோதரர்களே, 30 நாள் சேலஞ்சில், பிரம்மச்சரிய சேலஞ்சில், ஒழுக்கமாக வாழும் சேலஞ்சில் 15 நாள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நிச்சயமாக சகோதரர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் ஆச்சுங்களா, இந்த காலகட்டம் வந்து சாதாரண காலகட்டம் கிடையாது, ஊழிக்காலம் ஆச்சுங்களா. நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அனுபவப்பட வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுலேயுமே ஒரு நிரந்தரம் இருக்காது, நிலை இருக்காது. ஆனால் அங்கே நீங்கள் நிலையாக இருக்கணும்னு உண்மையிலேயே நினச்சிங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக புடிங்க. ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களின் பாடல்களுக்குள்ளே நம்ம போகல. ஏன்னா நிறைய கேள்வி பதில்கள் வந்துருச்சு. சரி, கேள்வி பதிலாம் பொறுமையாக அப்படியே ஆழ்ந்து பார்த்துட்டு வந்துடலாமுங்க. பல சகோதரர்கள் விதவிதமாக கேட்டு வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பின சகோதரர்களுக்கு நான் பெயர் குறிப்பிடாமல் நான் படிக்கிறேன். பெயர் குறிப்பிடாமல் வந்து கேள்வி பதில் படிக்கணும்னா celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸு, லைக்ஸு, டேஸு இது எப்பவும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் இமெயில் ஐடி டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயிற்சி தொடர்பான டீடைல்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட்ஸில் வந்து அது திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நான் வந்து முதல்லேருந்து கேள்வி பதிலுக்குள்ளே போயிடுறேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிசனிங் சுந்தர காண்டம். ஐ ஹவ் சீன் இன் யூடியூப் பட் ஐ எம் நாட் ஷியூர் அபவுட் திஸ் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். தேங்க்ஸ் அண்ணா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாங்க நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் வர்றது. அப்புறம் தமிழில் வந்து கம்பர் வந்து ராமாயணம் எழுதியிருப்பார், அதில் சுந்தரகாண்டம் வரும். பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதை படித்தா வந்து குழந்தைகள் மாசமாக இருக்கும்போது அதெல்லாம் படிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லதும்பாங்க. உண்மையிலே நல்லதுதான். ஏன்னா பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்முடைய மனம் கவனம் செலுத்தும் போது நம்முடைய என்ன அலைச்சூழல் பாசிட்டிவ் ஸ்டேஜ் வரும். அப்புறம் நம்ம வாழும் நம்முடைய சூழலையே நம்முடைய எண்ணங்கள்தான் தீர்மானிக்குதுங்க. நம்ம வலிமையான மனிதராக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கூட அடுத்தவர்களின் அமைதியையும் வாழ்க்கையும் கூட தீர்மானிக்கும் சக்தி பெற்றோம். அதே மாதிரியே நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா நம்முடைய கலாச்சாரம் வந்து நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு நமக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஆச்சுங்களா. பக்தி மார்க்கத்தில் இது போல மந்திரங்கள், உச்சாரணங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஞான மார்க்கத்திலையும் வரும், பக்தி மார்க்கத்திலையும் வரும். இது சுந்தரகாண்டம் போன்ற விஷயங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் ஆழ்ந்து வர்றது. அப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கேட்கும்போது நம் வயிற்றில் குழந்தையெல்லாம் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு சுமார் 6 மாதம் கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா தாயாரின் மனநிலையை ஒத்து அதனுடைய மனநிலைகள் வந்து மாறுபடும்னு இப்போது கூட ரிசர்ச்சில் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான விஷயம் கொஞ்சம் நீண்ட நேரம் கேட்குற மாதிரி விஷயம் என்ன இருக்குது. இது போல் நம்முடைய ராமர் மேலே பக்தி வச்சிருக்கிற ஹனுமார், அவர் இது பண்ணார் அது பண்ணார் அப்படி இப்படி அதெல்லாம் நம்ம கேட்கும்போது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உள்ளார்ந்த ஸ்ரீராமர் மீது அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குதூகலமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கும். இது நம் எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அலைவரிசையும் அதற்கான சூழலும் அதற்கான வாய்ப்புகளும் தேடி தானாக வரும். அதற்காக சொல்கிறதானுங்க. சுந்தர காண்டம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் காயத்ரி மந்திரம், அப்புறம் வந்து சிரஞ்சீவி மந்திரங்கள், எல்லாமே எல்லா மந்திரங்களுமே நம் மனதுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஆச்சுங்களா. அந்த ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஞான மார்க்கத்தில் தியானம் தவம் செய்கிறவங்க கூட நம்ம கூட பயிற்சி முறைகளுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்துருக்குறோம். என்ன? முத்திரை பதித்தல். முத்திரை பதித்தல் ஏன் நம்ம கொடுக்குறோன்னா இந்த காலத்தில் மந்திரங்கள் எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால லாங்குவேஜ் புரிஞ்சுதுங்களா, அப்போதைய பேச்சு வழக்கில் பழக்க வழக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு புரியும். அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் புரிஞ்சு சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ வந்து மந்திரங்கள் நிறையா இருக்குது ஆனால் புரியறது இல்லை ஒருத்தருக்கும், ஜஸ்ட் வந்து வார்த்தை கோர்வியாயிருது. அதுக்காக நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளணுங்கிறக்காகத்தான் முத்திரை பதித்தல் அப்படின்ட்டு. இதில் வந்து கதைகள் இல்லை, ஸ்டோரி இல்லை, உங்களுடைய மனநிலையை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு தகுந்தாற் போல் முத்திரை பதித்தல் பஞ்சபூதங்களில் தொய்த்து நம்ம வந்து பயிற்சி முறைகளாக கொடுத்துட்றோம். முத்திரை பதித்தல் வந்து ஆழ்ந்து செய்கிறவங்களுக்கு இது போல வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கும் கதைகளுக்குள்ளே ஆழ்ந்து போய் பாசிட்டிவ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை விட பல மடங்கு வலிமையான உச்சகட்டமான தியான பயிற்சிகள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறனால அவ்வளவு தேவை அதில் இல்லை. ஒருவேளை சும்மா இருக்கிறோம், போர் அடிக்குது, என்ன பண்ணுறது,
அப்படின்னா இது போல நம்முடைய சரித்திர கதைகள், அப்புறம் நம்முடைய புராணங்கள், நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் மேல் நோக்கி விஷயங்கள் இல்லைங்களா? வாழ்க்கை 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல சில மணி நேரங்கள் சும்மா இருக்கிறோம்னா இது போன்ற விஷயங்கள் செலவு செய்யறது தவறில்லை. அதனால் கிடைக்கும் பலன்கள் எல்லாமே சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட உண்மைதான். அது நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு உயிராற்றலை ஒழுக்கத்தை காத்து வச்சிருக்கிறாங்கிறத பொறுத்து ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேள்வி பார்த்துடலாங்க. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நோ ஃபேப்ல ரீலாப்ஸ் ஆயிடுச்சேன்னா நான் எவ்வளோ அடிக்டெல்லாம் இல்லைன்னா 37 நாள், 40 நாள், 48 நாள், 50 நாள், இப்படி 8 தடவைக்கு மேலே சுய இன்பம் பண்ணிட்டேன். நோ ஃபேப்ல இருக்கிறப்போ அது ரிலேட்டடாக எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், எவ்வளோ மோட்டிவேஷன் ஆகிறோம், பட் 90 டேஸ் ரீச் பண்ண முடியலைன்னா என்ன, நீங்கள் தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணணும். அர்ஜஸ் வருது வந்து ஃபேப் பண்ணுறத விட நம்ம பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ், அதனால தான் நம்ம ஃபேப் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எனக்கு மோட்டிவ் பண்ணுங்கன்னா, நீங்கள் சொன்னால் எனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே. பல சகோதரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது, மெயில் போட்டே இருந்தாங்க. அது என்னென்னா, ஐயா 10 நாளுக்குள்ளே போயிடுது, 18 நாளுக்குள்ளே போயிடுது, 30 நாளுக்கு மேலே முடியல அப்படின்னாங்க. அதனாலேயே 18 நாள் சேலஞ்சும் போட்டோம். இப்போ அதனாலேயே 30 நாள் சேலஞ்சும் போட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ சகோதரர் பிரச்சனை இப்போ 40-90 நாளில் பிரச்சனை ஆகுதுங்கிறீங்க. சகோதரரே, உங்ககிட்ட வந்து ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் ஆச்சுங்களா. அபரிமிதமாக இருக்கிற இந்த கால காரணத்தினால இந்த 40 நாளுக்கு மேலே கடந்து ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தியானத்தில் கவனம் செலுத்தணும், மெடிடேஷனில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் நமக்குள்ளாக ஈர்க்கிறோம். நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்க துவங்கிடுறீங்களாட்டிருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு நான் சொல்கிறேன், நெகட்டிவான விஷயங்களையும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சூழலியல் பிரச்சனைகள் உங்களை நேரடியாக பாதிக்கிற மாதிரி நீங்கள் ஓப்பன் ஆகி இருக்கீங்களாட்ட இருக்கு ஆச்சுங்களா. அந்த மாதிரி வேண்டாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, தியானம் செய்து முத்திரை பதித்தலை ஆழ்ந்து அது ஒரு ஊன்றுகோலை போல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். 1008 பிரச்சனை, நாளைக்கு வந்து ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு 1.5 லட்சம் கொடுக்கணும், கையில் 50,000 தான் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போது அதை கொடுத்தாலே சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒருவேளை இப்படி கேட்டுருவாரோ, ஒருவேளை அப்படி கேட்டுருவாரோ, ஓ அந்த மாதிரி ஆயிருமோ, அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே. இது என்னென்னா, சூழலியல் விஷயங்களுக்குள்ளே நம்ம இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிட்டு அப்படி குத்திருமோ இப்படி குத்திருமோ, அதாவது கற்பனையான வலைகள்லேயே நம்ம பெரும்பாலான சூழல் இருக்கும். அதற்காக தான் சகோதரர்கள் முதல் 30 நாள் கடக்கறக்கெல்லாம் ஜாலியாக நல்ல கான்சென்ட்ரேஷனாக அந்த ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அது ஒரு 40-48 நாள் கடந்ததுக்கப்புறம் ஒரு அசால்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது முக்கிய ஓகே நமக்கு ஆற்றல் இருக்குது எல்லாமே இருக்குது, அப்புறம் பிரச்சனைகள்லாம் வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி போய் சிக்கிக்கிறீங்க. அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, எப்போதுமே முத்திரை பதித்தலை கையில் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 108 முறை தியானம் செய்கிறீங்களே இல்லையோ, 108 முறை முத்திரை பதித்தலை உருவாக்கி போட்டுக்கோங்க. அது எப்படின்னு பயிற்சி முறைகள் இருக்குது உங்களுக்கும் தெரியும், பல முறை நம்ம பேசியிருக்கிறோம், அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஆகவே முத்திரை பதித்தல் பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்க. மனநிலையை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க, அது வந்து இந்த மனுஷனாக பிறந்தாலே இருக்கும், அது நம்ம பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், அது நமக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்முடைய உயிருக்கு வர்றதில்லை, அது சூழலுக்காக வருது. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளணும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னா நீங்கள் வலிமை ஆகணும், புரிஞ்சுதுங்களா? அது போன்ற சமயங்களில் நீங்கள் வந்து உங்களை பலவீனப்படுத்தி கூடக்கூடாது ஆச்சுங்களா. அதாவது யாராச்சும் நம்மளை அடிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சு தைரியமாக எந்திரிச்சு நிற்பீங்களா, இல்லை நீங்களே கட்டை எடுத்து டப்பு டப்புன்னு உங்களை நீங்களே அடிச்சுக்குவீங்களா? நீங்களே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது ஆச்சுங்களா. 40-45 நாள் கடந்து எவ்வளவு ஸ்ட்ராங், எத்தனை சகோதரர்கள் 10 நாள் தாண்ட முடியாமல் சிரமப்படுறாங்க. இந்த ஆற்றலை நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, மன உறுதியோடு விரயம் செய்யாது காத்துக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும் ஆச்சுங்களா. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் உயிருக்கு மேலே வச்சு காக்கப்பட வேண்டியதுங்க. நீங்கள் 90 நாள் கடக்க முடியலன்னு நினைக்காதீங்க. அந்த 45 நாள் 50 நாள் டைம்லைனில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உறுதிப்படுத்தினீங்கன்னா அந்த நேரங்களில் ஒரு 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுக்கலாமா? தாராளமாக போடுங்க, தண்ணீர் மட்டும்தான் குடிப்பண்ணு உட்காருங்க. அப்போது என்னாகும், கொஞ்ச நாள் வந்து அணைக்கட்டில் தண்ணீர் இல்லாமல் இருக்கும். அந்த சமயங்களில் உங்கள் உடலே இருக்கும் குறைபாடுகளையெல்லாம் சரி பண்ணிடும். அப்புறம் நீங்கள் திரும்பவும் ஒரு 40 நாள் 90 நாள் கடக்கிறது எளிமையாயிரும். 90 நாள் எல்லாம் கடந்தால் தானுங்க பிரம்மச்சரியத்தின் முழுமையான ஆற்றலின் வீரியத்தை உணர முடியும் ஆச்சுங்களா. ஒரு பிரச்சனை வருது, இந்த ஸ்ட்ரெஸ் வருது, பிரச்சனை வருது, எல்லாம் வரும்போது மனம் ஸ்டன் ஆகி நிற்கும். அந்த ஸ்டன் ஆகி நிற்கிறப்ப சொல்யூஷன் வரும், அது இறைவனால் அளிக்கப்படும் தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் ஆச்சுங்களா. அந்த தீர்வுகளை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா
உங்களுக்குள்ள சிவத்தை நீங்க காப்பாத்தி இருக்க வேண்டியதா இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதிங்கிறத விட்டுறாதீங்க. மன உறுதி எப்ப கிடைக்கும்னா, மனது உறுதிக்கு பின்னாடி நிறைய முட்டு கொடுத்துருக்கணும். அந்த முட்டு கொடுக்கறதுனா அதுதான் முத்திரை பதித்தல் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, நவகிரக சர்வ ஆகர்ஷண மந்திரம் எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாமா? இல்லைங்க ஆச்சுங்களா. எப்போதுமே நம்ம வந்து வசிய மந்திர பயிற்சிகள் இருக்குது மாடர்ன் அண்ட் மங்க் மோடில். இந்த பயிற்சிகளில் அபரிமிதமான ஆற்றல் இருக்குதுங்க. இதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. எல்லா நேரமும் நீங்கள் சொன்னீங்கன்னா தலைவலி வந்துடும். எல்லா நேரமும் சொன்னீங்கன்னா, இது சொல்லும்போது உடல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதலே வந்து பார்த்தீங்க, எந்த ஒரு மந்திரம் சொன்னாலுமே அந்த மந்திரத்தில் நம்முடைய உயிர் தொய்ந்து லயித்து இருக்கணும். அப்போ தான் அந்த மந்திரம் என்ன பண்ணுங்க, மந்திரம் வான்காந்த ஆற்றலை ஈர்க்கும் சக்தி உடையது ஆச்சுங்களா. காஸ்மிக் எனர்ஜியை ஈர்க்கும். அப்புறம் காஸ்மிக் எனர்ஜிக்கு டைரக்ஷன் சொல்லும். பிரபஞ்சத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களை நோக்கி கொண்டு வருவதற்கான ஆற்றல், அதுவும் வசிய மந்திரத்துக்கெல்லாம் அபரிமிதமாக இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் எப்போ பிரயோகம் பண்ணணும், அதிகாலையில் பண்ணணும் ஆச்சுங்களா. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தம்னா குழம்பிக்கொள்ள வேண்டாம்ங்க, காலை 3 மணி முதல் 6 மணி வரை இந்த காலகட்டம் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் வசிய பிரயோக மந்திரங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுதான் சரியான நேரம். சித்தர்கள், யோகிகள் மற்றும் பலருமே ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும் காலம் ஆச்சுங்களா. தீய சக்தி இருக்காது. அதுதான் நம்முடைய பக்தி மார்க்க கதைகள் எல்லாமே நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த 3-6 மணி காலகட்டத்தில் தேவர்கள்லாம் வானத்தில் உலா வருவாங்க. அவங்க ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்லாம் சொல்லிட்டு வருவாங்க வானத்தில். அதனால நம்ம அந்த நேரங்களில் எந்திரிச்சு இந்த வசிய பிரயோகங்கள்லாம் செஞ்சால் தேவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ அவங்க வந்து நம்ம வசியத்தை ஈர்க்கிறோம் இல்லைங்களா, அது ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் முன்னோர்கள் கதை சொல்லியிருக்காங்க. அது கதையும் இல்லை, கிட்டத்தட்ட உண்மை தானுங்க. அந்த நேரத்தில் சொல்லும்போது தான் பழிக்குது, நல்லா பழிக்குது. அப்புறம் வந்து அதிகாலையில் கண்ட கனவு பழிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் இதுதான் காரணம். 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பியூரிஃபைடான எனர்ஜி வந்து இந்த பூமியிலேயே காஸ்மிக் எனர்ஜி வைப்ரேஷன் நல்லா இருக்கிற காலம், ஆழ்ந்த அமைதி காலம். எல்லா உயிரினங்களும் பெரும்பாலும் இரவு வேட்டையாடிட்டு திரிகிற உயிரினங்கள் கூட போய் ஓய்வெடுக்கிற நேரம், அமைதி நேரம் ஆச்சுங்களா. நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல லட்சம் ஆண்டுகளாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ சில காலங்களாக வந்து நைட் ஷிஃப்ட் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கூட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, எனக்கு 28 வயதாகிறது. 13 வருடங்களாக சுய இன்பம் செய்து வருகிறேன். திருமணம் ஆகவில்லை. முன்பு தினமும் செய்து வந்தேன். ஆனால் இப்போது 4 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே செய்ய முடிகிறது. அதை நினைத்தால் பயமாக உள்ளது. யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. தற்போதுதான் உங்களுடைய சேனலை பார்த்தேன். வீட்டில் திருமணம் செய்ய சொல்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். உங்கள் பதிலை நோக்கி. வாழ்க வளமுடன். 13 வருடங்களாக நம்ம வந்து ஆற்றலை இழந்துட்டு இருக்கோம். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம், இவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கைக்கான காலம் ஆச்சுங்களா. நாம் குடும்ப வாழ்க்கையை சுய இன்பத்திலேயே வாழ்ந்து முடிச்சிடறோம். நல்லா பாருங்கள், ஏ கல்வியாளர்கள் ஆகட்டும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க. நம்ம ஒரு இளைஞன், ஒரு குழந்தை 13 வருடம் திருமணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய உயிராற்றலை எல்லாம் இழந்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கான ஆற்றலை அனைத்தையும் இழந்த பிறகு திருமணத்துக்கு போகிற அந்த பையன் வாழ்க்கை திரும்ப இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும், உயிர் எவ்வளோ காலம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சகோதரரே பரவாயில்லை, 28 வயசு ஆயிருக்கு, கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் ஆயினும். இன்னும் 40-50 வயசு ஆனவங்கள்லாம் கூட இப்போ தானுங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. பலரும் மெயில் போடுறாங்க, பலரும் இப்போ தெரிஞ்சு இப்போ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 28 வயசில் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த காலத்தில் அப்படிங்கிறதே ஓரளவு பரவாயில்ல ஆச்சுங்களா. பரவாயில்லை, கடந்ததை நம்ம மாற்ற முடியுமா? நான் எத்தனை 1 மணி நேரம் பேசினாலும் கடந்த காலத்தை உங்களுக்கு மாற்றிட முடியுமா? முடியாது. இழந்தது தான். கறந்த பால் மடிப்புகா, முளைப்புகா, கடந்த வெண்ணெய் மோர் புகாங்கிற மாதிரி முடிஞ்சது. ஆனால் இப்போ இருக்கிற ஆற்றல், இன்றைய தினம் உங்கள் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்கள் ஆற்றலை ஒழுக்கமான முறையில் காப்பாற்றி வையுங்க சரிங்களா. அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை செஞ்சிட்ருக்குறேன் இதெல்லாம் விடுங்க. முதல்ல இதனால் வந்து நம்முடைய இனப்பெருக்க பாகமே நம்ம என்ன ஆம்பளைகளா மாடா சொல்லுங்கள், நம்ம என்ன மாடா? 4 நாளைக்கு 1, 2 நாளைக்கு 1, டெய்லி காலையில் 1 நேரம், பொழுதோட 1 நேரம் பால் கறக்கிறோம், அப்புறம் 1 நாளைக்கு 1 பால் கறக்கிறோம், 2 நாளைக்கு 1 பால் கறக்கிறோன்ட்டு மாட்டை போல ஆண்கள் சின்ன வயசுலேருந்து பால் கறந்துட்டு இருந்தா என்னங்க பண்ணுறது, எங்கேயும் ஆற்றல் இருக்கும் சொல்லுங்கள். பரவாயில்ல சகோதரரே, இழந்தது இழந்ததாக இருக்கட்டும். இனிமேல் வந்து குறைஞ்சபட்சம் 48 நாள் பிரம்மச்சரியத்தில் இருங்க. 48 நாள் ஆழ்ந்த பிரம்மச்சரியத்தில் இருங்க. ஒரு 18 நாள் கடந்த பிறகு விந்து செய்யும் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய துவங்குங்கள் சரிங்களா. ஆழமாக செய்யுங்க. முதல் 48 நாள் மாதிரியே விந்துஜயம் பயிற்சியோடு சேர்ந்து 48 நாள் 48 நாள்னு திரும்பவும் தனியாக
இரண்டு முறை கம்ப்ளீட் பண்ணுங்க, மூன்று முறை 48 நாள். அப்புறம் விந்துஜெயம் பயிற்சி குறைஞ்சபட்சம் 90 நாளுக்கு மேலே செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் உடலில் இருக்கும், குறைந்தபட்சம் இனப்பெருக்க பாகங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளாயினும் சீரடை. புரிஞ்சுதுங்களா? உடல் பலவீனமானதுதான் ஆச்சுங்களா. இப்போ அதாவதுங்க 25 வயசு வரைக்கும் உடல்ல உடல் வளர்ச்சிக்கான ஆற்றல் சுரந்துட்டு இருக்கும், உயிரணுக்கள் இருக்கும், நம்ம அதையெல்லாம் விரயம் செஞ்சாச்சுன்னா இப்போ அதற்கான வளர்ச்சியும் வலிமையும் தான் உடம்புல இருக்கும். இந்த கால இளைஞர்கள் பலவீனத்தின் காரணமே இதுதான் ஆச்சுங்களா. ஆற்றல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனாலுமே திருமணங்கிற வாழ்க்கைக்குள்ளே போகிறதுனால நம்ம இதுதான் சொல்கிறோம், 3 முறை 48 நாள் முடிங்க. அதில் குறைஞ்சபட்சம் 2 48 நாட்களாவது விந்துஜெயம் பயிற்சியோடு செய்யுங்க. இனப்பெருக்க உறுப்புகள் வலிமையடையும், உடலின் உள்ளுறுப்புகள் வலிமையடையும். அப்புறம் திருமணம் ஆனாலுமே ஆச்சுங்களா, விந்து விடா போகம், சித்தர்கள் அருளிய மகிழ் போகம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், போகம் செய்கிறோம் ஆச்சுங்களா, போகம் செய்கிறோம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆற்றலை விரயம் செய்யாமல். அது போன்ற விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பயிற்சி முறைகளையும் சொல்லி கொடுத்துட்றோம், அதெல்லாம் கற்றுக்கோங்க. வாழ்க்கை துணைக்கும் இன்பத்தை கொடுத்த மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் நீங்களும் விரயம் செய்யாது காத்தருளியதாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை அப்போ தான் நல்லா இருக்கும் சரிங்களா. ஆண்களைப் போல பெண்கள் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லா உயிரினங்களிலுமே இந்த டிவியில் காட்டுறாங்க, சிலர் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க ஆச்சுங்களா. நான் வந்து தோட்டத்து சாலைகளில் எல்லா உயிரினங்களையுமே பார்த்துட்ருக்கேன். ஒரு ஆண் ஆடு இருந்தால் 30 பெண் ஆடுகளுக்கான உயிரணுக்களை கொடுத்து பக்குவ பருவம் வர செஞ்சிடும். ஒரே ஒரு ஆண் கோழி இருந்தால் 10-15 பெண் கோழிகளுக்கு முட்டை போடுவதற்கு தகுந்தாற் போல் உயிரணுக்களை கொடுத்துரும். அதுபோலவே ஒரு காளை இனம் ஆயினும் எல்லா உயிரினங்களிலும் இப்படி தான், ஒரு மயில் 10 பெண் மயிலுக்கு குட்டி போடுறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துரும். அதுபோலவே நீங்கள் திருமணம் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அவர்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு உயிரணு தான் ஆச்சுங்களா. அவர்களை உங்களால் நிச்சயம் சீர் செய்ய முடியும், அவங்களோட வாழ முடியும், அதில் குறையில்லை. ஆனால் உங்கள் நீங்கள் வலிமையாக இருக்கணும்ல, நீண்ட காலத்துக்கு ஒரு குழந்தையே பிறந்தாலும் அடுத்து 25-30 வருஷத்துக்கு பொறுப்பு, அதையெல்லாம் தாங்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கணும்ல, அதுக்காக பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து இறையொருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு வலிமையும் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலமும் அமையட்டும்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், எனக்கு வயது 22, நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வருகிறேன். இங்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஷிஃப்ட்டு மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நாள் மார்னிங், ஒரு நாள் நைட்டு, ஒரு நாள் ஆஃப்டர்நூனு, ஒரு நாள் ஜெனரல் ஷிஃப்ட்டு என்று மாறிக்கொண்டே இருக்குமண்ணா. இதனால் என் லைஃப் ஸ்டைல் எந்த விதத்தில் பாதிக்கப்படும், அண்ட் இந்த சமயத்தில் செலிபசி எனக்கு எந்த விதத்தில் பயன் அளிப்பதாக இருக்கும்? இன்னையில் நீங்கள் எனக்கு அறிவுரையாக ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவீர்கள்? நான் மங்க் மோட் பயிற்சியில் சேர்ந்து செய்து வருகிறேன். எனக்கு 30வது நாள் வந்துட்ருக்கேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்துங்க 22 வயசில் பிரம்மச்சரியத்தை பற்றி உணர்ந்து ஆச்சுங்களா பயிற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்க, 30 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் சகோதரர் வந்து இந்த காலங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு கட்டாயமாக இந்த நைட் ஷிஃப்ட்டு இந்த இத்தனை ஷிஃப்ட்டுக்கு மாறி மாறி செய்யணும்னா சகோதரர் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் இது இப்போ ஒரு 30 வருஷமாக தான் இந்த குழப்படிகள்லாம் வந்து சேர்ந்தது. ஆனால் நம் மனித உடலாகட்டும் இதற்கு முன்பாகட்டும் 2 லட்சம் ஆண்டுகளாக 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிவலிங்கம் அமெரிக்காவில் எங்கேயோ கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், மனித இனத்தின் காலம் வந்து சொல்லவே முடியாது. யுகம் யுகமாக வந்துட்டு இருக்கிற மனிதனுக்கு எத்தனை மில்லியன் ஆண்டுகளாக மனித இனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அத்தனை மில்லியன் ஆண்டுகளும் சூரியன் மறைஞ்சால் நம்ம உறங்கறதுக்கு போய் தான் பழக்கம் ஆச்சுங்களா. இப்போ சில காலமாக தான் நம்ம மாறி இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுங்க, அது வந்து ஒரு சில சுரப்பிகள் ஒரு சில நேரத்தில் சுரக்கும் அப்படிங்கிற விதி இருக்குது ஆச்சுங்களா. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நம்முடைய வேலை நேரங்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருந்தால் அது வந்து பாதிப்பு ஏற்படும். அதுலேருந்து தவிர்க்கறக்கெல்லாம் வழி இல்லை. ஆனாலும் என்ன செய்ய முடியுங்க, நீங்கள் உறங்கறதுக்கு போகும் சமயத்தில் உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. உறங்க போகிற நேரத்தில் நீங்கள் உறங்கும் அறை கும்மு இருட்டாக இருக்கணும் ஆச்சுங்களா. கும்மு இருட்டாக இருக்கணும், ஒரு துளி வெளிச்சம் இல்லாத அறையில் உறங்கி முழிக்கும் வரை ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் எடுத்துருங்க. முதல் தேவை இதுதான் உங்கள் உடலுக்கு. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பேலன்ஸ் பண்ணும் ஆற்றல் இயல்பாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னு கேட்டால் பிரம்மச்சரியம் தான் இயல்பு ஆச்சுங்களா. இதில் நீங்கள் ஒருவேளை சுய இன்பம் போன்ற சூழலெல்லாம் சிக்கி போகிற நிலையிலெல்லாம் பழைய மாதிரி இருந்தீங்கன்னா பயங்கர வீக்னஸ் ஆயிரும் ஆச்சுங்களா. உடலில் வந்து எந்தெந்த இடத்து உடலே வந்து போலாரிட்டியே மாறிடும். ஆல்ரெடி வேலை நேரத்துக்கு தகுந்தாற் போல் போலாரிட்டி மாறும். அப்புறம் நீங்கள் ஆற்றலையும் வேறு இழந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா பயங்கர சிக்கலாகும். ஏன்னா உடல் வந்து பேலன்ஸ் பண்ணாது
ஆச்சுங்களா, எந்த ஒரு விஷயமே உடல் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 48 days ஆகும். ஆனால் அந்த 48 days வந்து நம்ம பிரம்மசரீரத்தில் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகவே நீங்கள் சரியான பாதையில் சரியான நேரத்தில் இருக்கீங்க. இயன்ற அளவு பகல் ஷிஃப்ட் மட்டும் கிடைச்சா பாருங்கள், வேறு வழியே இல்லைன்னா மட்டும் இதை ஏற்றுக்கோங்க. என்னை கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆச்சுங்களா, பகல் நைட் ஷிஃப்ட் செஞ்சா. ஆனால் பகலில் செஞ்சால் 15,000 ரூபா சம்பளம்னா நான் 15,000 சம்பளம் போதும் பா, ஏன்னா நமக்கு மீறி எதுவும் இல்லை ஆச்சுங்களா. நாம் வாழத்து வந்திருக்கிறோம், நம்ம ஆயில் இவ்வளோதான், இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம இவ்வளோக்கு மேலே சாப்பிட்றோமா சொல்லுங்கள். எவ்வளோதான் சாப்பிட்டு எத்தனைத்தான் எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் உடல் ரொம்ப முக்கியம், உயிர் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நிச்சயமாக உங்களோடு வேலை செய்யும் பல கோவர் ஒர்க்கர்ஸை விட நீங்கள் வலிமையான மனிதராக தான் இருப்பீங்க. விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யுங்கள், ஆழ்ந்து செய்யுங்க. அப்புறம் உறக்கத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நான் உறங்கிறதுக்கு சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். யோக பயிற்சி, தியான பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யுங்க. அப்புறம் தியானத்தையும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சுருங்க. உறங்கி எழுறீங்க இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு அதிகாலை சரிங்களா. தூங்கி அலாரமெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இயல்பாக என்ன டைம் எழுறீங்களோ அந்த டைமில் எழுந்திரிச்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சிகளுக்கு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்காக நைட் ஷிஃப்ட்டை பெரும்பாலும் வாய்ப்பு கிடைச்சா அவாய்ட் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, வணக்கம் ஐயா, எனக்கு வயது 27. சிறு வயதில் செய்த தவறான பழக்கத்தால் இனப்பெருக்க உறுப்புகள் சுருங்கி சிறுத்து விட்டது. ஆண் உறுப்பை பழைய நிலைக்கு பலப்படுத்த முடியுமா, பலப்படுத்த என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆலோசனை தேவை. இந்த கேள்வி சமீப காலமாக வந்துட்டே இருக்குதுங்க. நான் என்னங்க, நான் மருத்துவரெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பிரம்மசரியத்தில் இருக்கும்போது ஆச்சுங்களா, ஒரு விஷயம் பேசிக்கான விஷயம், எதனால் நம்முடைய ஆற்றல் இப்படி பலவீனமாயிருச்சு சொல்லுங்கள். அப்போது நம்ம முள்ளு குத்திருச்சு காட்டுக்குள்ளே போகிறோம், சீல் பிடிச்சிருச்சு, பிரச்சனைகள் ஆயிருக்கு, சீல் பயங்கரமாக வலி, எப்போதுமே வலி, ஏன் இப்படி இருக்குன்னே தெரில. அப்போது முதல் வேலை என்ன, முதல் அந்த முள்ளை பிடுங்கி வீசணும், அப்போ தான் உடல் தன்னை தானே சரி பண்ணும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 27 வயசு ஆயிடுச்சு, சின்ன வயசுலேருந்து இந்த விஷயத்தில் ரொம்ப புத்திசாலி இல்லையா. நம்ம மனித இனம் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டா அது ஒளிஞ்சொழிஞ்சாச்சு அந்த ஆற்றலில் விரயம் செய்கிற பழக்கத்தில் சிக்கியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இறைவா ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுன்னு முதல்ல பிரம்மச்சரியத்துக்குள்ளே குதிங்க ஆச்சுங்களா. குதிச்சுட்டு ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. முதல் ஒரு சகோதரருக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி ஒரு 3-48 நாளாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. நிச்சயமாக உடலானது 2 விஷயத்துக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கும் ஆச்சுங்களா. 1, உணவு தேவை, உயிர் வாழ்வதற்கான உணவு தேவை. 2, என்ன தெரியுங்களா, தன்னுடைய இனம் அழிந்து விடாமல் அடுத்த இனத்தை பெருக்குவதற்காக ஆச்சுங்களா இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். காலமும் சூழலும் வாய்ப்பும் அமையும் போது, ஆகவே காலமும் சூழலும் வாய்ப்பும் எல்லாமே அமையும் போது தான் மற்ற உயிரினங்கள் கூட அந்த வேலையில் ஈடுபடுதான. மனுஷனுக்கு இன்பத்தை பார்த்துட்டோம்ல, அதனால போய் எலி எப்படி தன்னுடைய கடைசி சொட்டு விந்து சக்தி இருக்கிற வரைக்கும் இன்பத்தில் போய் 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 செத்தே போயிடும், உயிரே போயிடும்ங்க. இதிலெல்லாம் ரொம்ப டெப்தாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் மன வலிமையோடு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடல் முதலில் சரி செய்யும் உறுப்பாக இனப்பெருக்கு பாகங்கள் தான் இருக்கும். வலிமை அடையும், பழைய நிலை திரும்பும். ஆனாலும் இழந்தது இழந்தது தானே ஆச்சுங்களா. காரண காரியமின்றி விரயம் செய்யாதீங்க, அதுதான் உங்கள் லைஃப் ஃபோர்ஸ். புரிஞ்சுதுங்களா, பேட்டரியோட பவரே அதுதான் ஆச்சுங்க. இந்த உடல் அப்படிங்கிற வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடியதே அதுதான் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு இது பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இழந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் சொல்ல, பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதன் அந்த காலத்து மனிதன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறத விட 4 மடங்கு 5 மடங்கு இன்பம் அனுபவிச்சு அனுபவிச்சு முடிச்சாச்சு ஆச்சுங்களா. அப்போ இப்போ ஆயுள் குறையுது, ஆயுள் ரொம்ப குறையுது ஆச்சுங்களா. ஆயுள் அதிகமாகுதுன்னு காட்டுறாங்க, ஆனால் இல்லை, உண்மையை வந்து அது அல்ல. எனக்கு தெரிஞ்சு 80 வயசு தாத்தா இன்றைக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க, 80 வயசு தாத்தா. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக 18 வயது இளைஞன் இறங்கி வேலை செய்ய முடியல. 10 நிமிஷம் வெயில் நின்னா வெடுவெடுத்து போயிடுறாங்க, அவ்வளோ பலவீனம். யோசிச்சு பாருங்க, ஆயுள் முடிஞ்சது அந்த தாத்தா. அப்போ யோசிச்சு பாருங்க, பிரம்ம உயிரணுக்களை அதிகமாக விரயம் செய்யாமல் இருந்த அந்த தாத்தா 80 வயசில் இருக்கிற வலிமை, அவர் மீதமாக தினமும் 2 முறை 3 முறைன்னெலாம் விரயம் செஞ்சுட்டு இருக்கிற இளைஞனுக்கு எங்கே இருக்கு ஆற்றல், ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மனிதனின் ஆற்றல் வயசை பொறுத்துங்கிறது ஓரளவு இருந்தாலுமே பிரம்மசரீரத்தை பொறுத்து தானுங்க அந்த வலிமைங்கிறது நிலைச்சிருக்கும்.
காரண காரியம் என்று இறைவன் எதையுமே தரல. புரிஞ்சுதுங்களா? தோலை இப்படி 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 இப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தால் இன்பமாக தான் இருக்கும். நம்ம பண்ணுங்களேன், காயமாயிரும், ஒன்றத்துக்கு பயன்பட இப்படி சொரிஞ்சிட்டே இருந்தா. புரிஞ்சுதுங்களா? அது போல தான் இன்பம்ங்கிறது இன்பமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு விரயம் செஞ்சுட்டே இருந்தா அதுலேருந்து மீள்றது கஷ்டம். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. எதனால இந்த பிரச்சனை வந்ததோ அதை முதல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உடலுக்கு அறிவு இருக்கு, விரைவில் சீர் பண்ணிடும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து 18 வருஷமாக டெய்லி 2-3 முறை வந்து சுய இன்பம் பண்ணிட்டேன், 18 வருஷமாக. அப்புறம் இதனால் என்னோடய பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, பாடியில் இருக்கிற பார்ட் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நான் 15 நாளாக செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், நான் நல்லா ஆகணும், உங்களோட பிளஸ்ஸிங் வேணும் ப்ரோ, எனக்கும் ஒரு நியூ லைஃப் கிடைக்கணும் ப்ரோ, எனக்கு பிளஸ் பண்ணுங்கள், உங்கள் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வேணும், ஆனால் நல்லா ஆகணும்னு காடுக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. காடுக்கிட்ட நான் ப்ரே பண்ணுறது இருக்கட்டும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன், ஒரு ஒரு கமெண்ட்ஸ்லேயும் வாழ்க வளமுடன் தான் போடுறேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த காடே உங்களுக்குள்ள உயிரணுக்களாக தான் இருக்கார், உயிரணுக்களாக ஸ்பெர்ம்ஸாக இருக்கார். இறைவனை நீங்கள் விட்டுட்டு எங்கே போய் வாங்கிடுறது சொல்லுங்கள்? நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை, நமக்குள்ளாக இருக்கும் அன்பே சிவமாகி வந்த உயிர் அணுக்களை, நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தைகளை நாமளே வதச்சி 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 பிரம்ம ஹத்தி தோஷம் அளவுக்கு நம்மை பலவீனப்படுத்தினா, அதுக்கப்புறமேலு கண் கட்ட பிறகு 1000 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் என்ன பலன்? ஆகவே 18 வருடமாக விரயம் செஞ்சுருக்கீங்க, இதுலேருந்து மீளறதுக்கு என்ன பண்ணணும்? முடியும் நிச்சயமாக, உங்களுக்கு இன்னும் ஆயுள் இருக்குது, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் அருணகிரிநாதர் ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன், அதை பற்றி பாருங்கள், பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. என்னோடய விஷஸ் எப்பவுமே இங்கே கூடவே இருக்கும், கீழே கமெண்ட்ஸில் டெய்லி டே கவுண்டிங் போட்டுட்டு வாங்க, 90 நாள் முடிகிற வரைக்கும் இந்த தடவை விட்டுறாதீங்க ஆச்சுங்களா? நம் மீறி மீறி போனால் என்னங்க, உசுரையே விட்டுட்ருக்கோம், புரிஞ்சுதுங்களா? உயிரையே இழந்துட்டுருக்கோம் இன்பங்கிற பேரில் ஆச்சுங்களா? விஷ மாத்திரையில் இனிப்பு தடவை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஆனால் அதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழி எடுத்துக்கோங்க, மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, டுடே ஐ எம் 315 டேயில் இருக்கேன், என்னென்னா எனக்கு ஒரு டவுட்டு, எஸ்டர்டே நைட்டு ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு டைம் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், டெய்லி 2-3 hours தான் தூங்குறேன், ஆனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பட் எஸ்டர்டே மட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, 8-9 hours தூங்கிட்டேன், அதனால் என்னென்ன வாழ்க வளமுடன். நீங்கள் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா வேகம் தணித்தல் பயிற்சியில் இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்தில் வந்து மாதவிடாயான பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுதுங்களா? அப்போது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் மட்டும் சொல்லிங்க, சித்தர்கள் யோகிகள் எல்லோரும் சொன்னது தான், ஏன் வந்து பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னா, அது வந்து மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் உடலில் கழியிற அந்த அந்த கருமுட்டை வந்து முடிஞ்சிருச்சு, உயிர் பெறாமல் தானே கழியுது, உயிர் ஆண்கள் மூலமாக தானே கொடுக்கப்படணும், அந்த உயிர் கிடைக்காத காரணத்தினால் அந்த கருமுட்டை வந்து கழியுது. அப்போது அது பிண்டம், பிண்டம் உயிரை தேடும், ஆனால் நீங்கள் உயிரோடு உயிர் அபரிமிதமான உயிராற்றலோடு இருப்பீங்க, அது வந்து எப்பவுமே தண்ணி அதிகமாக இருக்கும் மேடாக இருக்கிற இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் ஆற்றல் தேவைப்படும் இடத்துக்கு உங்கள் உயிரணுக்கள் காந்த ஆற்றல் மூலமாக விரயமாக துவங்கும், புரிஞ்சுதுங்களா? அதுதான் காரணமாக இருக்கிறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன சொல்கிறேன்னாங்க, இது போன்ற சூழ்நிலைகளில் நிலமையத்தில் நிலைத்திருக்கணும், நிலமையத்தில் நிலைத்திருக்கணும்னா மூலாதார சக்கரத்தில் தவத்தில் நிலைக்கணும். அது போன்ற சமயத்தில் அது எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காகத்தான் வேகம் தணித்தல் பயிற்சியில் 7வது ஸ்டேஜில் பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம். விந்துஜெயம் அப்புறம் அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு நாளைக்கு 20 முறை முதல் வரை விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன், அந்த பயிற்சிகளையும் விடாமல் செய்யுங்க. ஏன்னா அப்போதைக்கு அப்போது உருவாகும் உயிராற்றல நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பேங்க்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வழிப்பறி கொள்ளை நடக்கிறதுக்கு கம்மி தானே. நீங்கள் கையில் வந்து ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுன்னா உடனே பேங்க்கில் போட்டு போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போகையில் யாராவது திருடம் வந்து கொள்ளை அடிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருந்தால் அதுதானே போகும். இதே நீங்கள் பேங்க்கில் போடாமல் விந்துஜெயம் பயிற்சி செய்யாமல் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஆச்சுங்களா, அப்புறம் சருன்னு போயிடும் எல்லா ஆற்றலும். அதனால தான் விந்துஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்து செய்யணும், வேகம் தணித்தல் பயிற்சி ஆழ்ந்து செய்யணும். ஏன் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் காடு மலைன்னு தள்ளி போயிருந்தாங்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து, ஹாய் ப்ரோ, விந்துஜெயம் பயிற்சி ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறப்போ பண்ணலாமா ப்ரோ? அப்படி பண்ணால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா?
நான் ட்ரிங்க் பண்ணப்போ விந்து ஜெயம் பயிற்சி பண்ணேன், ஹெட் பெயின் ஓவரா இருக்கு ப்ரோ, வேகம் தணித்தல் பண்ண ஓகே ஆயிருமா ப்ரோ, வாழ்க வளமுடன். அதாவது ட்ரிங்க்ஸ், போதை பழக்கம் இதெல்லாம் என்ன பண்ணு தெரியுங்களா, நாம் என்ன பண்றோம், விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக உயிர் ஆற்றலை சகஸ்ராரதளத்தில் எடுத்து வைக்கிறோம் ஆச்சுங்களா. ஆனா இந்த போதை வஸ்துக்கள் சகஸ்ராரதளத்தில் நாம் சேமித்து வைத்த ஆற்றலை எடுத்து உடம்பு பூரா வீண் பண்ணிடும், புரிஞ்சுதுங்களா. போதை வஸ்துக்கள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களிடம் இருக்கும் ஆற்றல் அபரிமிதமா விரயமாகுங்க சரிங்களா. ஆகவே நீங்க அபரிமிதமா விரயம் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க எப்ப எதுக்கு விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு என்ன பயன், பயன் இல்லை ஆச்சுங்களா. போதை வஸ்துக்கள் தொடக்கூடாது, தேவை இல்லை, புரிஞ்சுதுங்களா. வாழ்க வளமுடன். எல்லா நேரமும் நம்ம அப்படியே இன்பத்திலேயே மறந்துட்டு இருக்கிறோம் ப்ரோ, விந்து ஜெயம் பயிற்சி செய்யறதுனால ஆச்சுங்களா. ஆழ்ந்து செஞ்சுட்டு ஒரு ஆழ்நிலை தவத்துல குண்டலினி தவ முறையெல்லாம் நம்ம யோகிக் செலிபஸில் ஆட் பண்ணியாச்சு, அருமையா செஞ்சுட்டு இன்பத்துல இருக்கிறத விட்டுட்டு அது என்ன போதையில் ஒரு இன்பம் சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து நம் உடலை அரிச்சிருங்க, அது தேவையில்லை சரிங்களா. போதை பழக்கம் வேண்டவே வேண்டாம், நீங்களாம் யோகியாக வாழ வேண்டிய மனிதர். ஆகவே போதை பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம், விந்து ஜெயம் பயிற்சி செய்யாதீங்க தயவு செஞ்சு இந்த சமயங்கள்ல. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுதாகர் பெரியசாமி சகோதரர், வீக்லி 4 times நைட் ஃபால் ஆகுது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாழ்க வளமுடன் சகோதரரே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் அபரிமிதமாக ஒரு நாள் இப்போ 10 வருஷமாக வாரம் வாரம் டெய்லி டெய்லி பெரியம் செஞ்சு பழகிட்டீங்க, அப்புறம் நாம் திடீர்னு நான் திருந்திட்டேன் நான் நல்லவன் ஆகிட்டேன்னு சொன்னால் உடம்பு கேட்கணும்ல, உடம்புக்கு கொஞ்சம் டைம் கேட்குது ஆச்சுங்களா. ஆகவே நைட் ஃபால் ஆனால் கவலைப்படாதீங்க, 48 நாள் கண்டினியூவாக வாங்க. அதே சமயத்தில் உங்கள் உடலுக்குள்ளாக ஒரு அணைக்கட்டை ரெடி பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அணைக்கட்டு ரெடி செய்யும் போது அங்கே தண்ணி இருக்கக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. அது மாதிரி அப்போ தான் நீங்கள் கட்டடம் எழுப்ப முடியும், வர்ற நீரை தேக்கி வைக்க முடியும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் வரும் நீரை தேக்கி வைப்பதற்காக விரதங்களை அனுஷ்டிக்கணும், புரிஞ்சுதுங்களா. 3 வேளை சாப்பிட்றத விட்டுறணும், காலையில் மதியானம் சாப்பிட்டீங்களா போதும், நைட்டு விட்டுருங்க, எம்டி ஸ்டொமக்கில் தூங்குங்க, கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. இதுக்கான வழிமுறைகள் பலதும் நம்ம கொடுத்துருக்குறோம், வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம், ஒரு வேளை உணவுக்கு மாறிக்கலாம், இருவேளை உணவுக்கு மாறிக்கலாம், இல்லை ஒரு வேளை உணவு இருவேளை பழங்கள் போன்ற விஷயங்களுக்கு மாறிக்கலாம். ஸோ உணவு முறைகள் மூலமாக இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். மனநிலை, அட்ஜஸ்ட் வராத ஒரு மனநிலையில் உங்களை எப்போதுமே சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு எத்தனை யூடியூப் சேனல்ஸ் வந்து ஆன்மீக விஷயங்களையும் பல விஷயம் நம்ம பிரம்ம செலிபஸிக்காக நீங்கள் இன்றைக்கி முதல் நாள் இருக்கீங்கன்னா முதல் நாளுக்காகவே நம்ம 7 challenge ஓட்டாச்சு, எல்லா சேலஞ்சும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் வீடியோ. அப்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நாமளே பிரம்மச்சரியத்துக்காகவே பேசி வச்சுருக்கோம், எல்லாம் கேட்டுட்டு பாசிட்டிவான வைப்ரேஷனோட மட்டுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 48 நாள் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, நைட் ஃபால் அது இதுன்ட்டு ஃப்ரீயாக விடுங்க, நிச்சயமாக நீங்கள் மன உறுதியோடு வெளியில் வந்துடுவீங்க, கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வருவீங்க சகோதரர். உடல் ஒரு பழக்க மாயையில் இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு நாம் தான் உதவி செய்யணும், கண்டுக்காமல் விடுங்க, 48 நாள் வரை கண்டுக்காமல் விடுங்க. அதுக்கு மேலே பிரச்சனை வருதா இல்லை, அப்போது விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் எடுத்துக்கங்க, நைட் ஃபால் ஆகட்டும் வெட் ட்ரீம்ஸ் ஆகட்டும், ஆனால் நீங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாக எடுத்துக்குவீங்க, வெறும் சக்கை தான் போகும், அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பரத்குமார் சகோதரர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, ஆனால் ஐ கெனாட் ஸ்லீப் மோர் தென் 4 hours, ஐ ஃபீல் தட் ஸ்லீப் இஸ் இனஃப் ஃபார் மீ, ஸோ ஷுட் ஐ ஸ்லீப் 4 hours ஆர் நாட், டுடே ஐ கம்ப்ளீட்டட் 42 days அண்ணா, எஸ்டர்டே ஸ்லீப் 9 PM டு 1 AM அண்ணா. வாய்ஸ் வளமுடன். போதும்னு தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் சரிங்களா. அதாவது தியானங்கள்லாம் நிறைய செய்கிறவங்களுக்கு வந்து வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக வந்துடும், புரிஞ்சுங்களா. உறக்கம் என்ன பண்ணுது, உறக்கம் வந்து வான்காந்த ஆற்றலை ஈர்த்து உடலில் இருக்கும் குறைபாடுகளை சரி பண்ணுது. ஆனால் அதே தான் நீங்கள் தியானம் செய்யும்போது அதே தான் நடக்குது. அப்போது நீங்கள் வந்து உறக்கம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கால் மாறுபடும். ஆகவே நீங்கள் வந்து 4 எவ்வளோ நேரம் தூக்கம் வருதோ அவ்வளோ நேரம் சிறப்பு, எனக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் நிறைய செஞ்சோம்னா நைட்டு பூரா உட்காந்து தியானம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. எல்லோரும் தூங்கும்போது எவன் விழித்திருக்கிறானோ, எல்லோரும் விழித்திருக்கும் போது எவன் அதில் பற்றின்றி உறங்குகிறானோ அவனே யோகின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. உணவுங்கிறதும் ஆளுக்கால், சூழலுக்கு சூழல், உடலுக்கு உடல், எல்லாமே மாறுபடும். அதுபோல தான் உறக்கம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சரவணன் சகோதரர், ப்ரோ எனக்கு லெஃப்ட் உள்ளங்கை இதயம் கூச்சமாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் படபடப்பு பயமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறது, 86 நாள் கடந்திருக்கீங்க சகோதரர். இது வந்து ஃப்ளாட் லைனாக இருக்கலாம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு முறைகளில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். மெயினாக படபடப்பு பயம் எல்லாம் வருதுன்னா ஃப்ளாட் லைன் சரிங்களா. கவலைப்படாதீங்க, இது வந்து
இந்த ஃப்ளாட் லைன் வந்து உங்கள் உடல் உறுப்புகளையும் மனதையும் உறுதி செய்யறதுக்காக வர்றதுதான், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு புது செடி வைக்கிறோம்னா அங்கே இருக்கிற களைகளை எல்லாம் கொத்தி எடுப்போம், அப்போது அது மண்ணுக்கு வலிதான். ஆனாலுமே அந்த இடத்துல ஒரு நல்ல மிக மிக உயர்ந்த ஒரு தாவரம் வரணும்னு தான் நம்ம அது பண்ணுறோம். அதுபோல் உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது. இந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானத்திற்கும், அதாவது சில சமயம் உடல் என்ன பண்ண தெரியுங்களா, உடலில் அபரிமிதமான உயிரணுக்கள் இருக்கும். நீங்கள் 90 நாள் கடந்திருப்பீங்க. அப்போ அந்த உயிரணுக்களுக்கு காத்தாற்றல் பற்றாக்குறையாக இருக்கும், காஸ்மிக் எனர்ஜி பற்றாக்குறையாக இருக்கும். நீங்கள் தியானமே செய்யாமல் இருப்பீங்க. அப்போ உடல் கேட்கும், எனக்கு நிறைய ஆற்றல் வேணும், ஆற்றல் வேணும், காந்த ஆற்றல் வேணும், உயிர் ஆற்றல் வந்து காஸ்மிக் எனர்ஜி வேணும்னு கேட்கும். அப்போது நீங்கள் அதை பற்றி கண்டுக்காமல் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, புற உலக விஷயங்களை கவனிக்கிறது, ஏன்னா வெளி விஷயங்கள்லையே கவனம் பண்ணுறதுன்ட்டே இருந்தீங்கன்னா அப்போது உடல் வந்து பயம் படபடப்பு போன்ற விஷயங்களை கொண்டு வரும். அப்படி கொண்டு வர காரணம் நீங்கள் தியானத்தில் உட்கார வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம், சரிங்களா? நான் சொன்ன விஷயங்களை எது உங்களுக்கு பொருந்தி வருதோ அதை எடுத்துக்கொண்டு அதில் கவனம் செலுத்துங்க, நிச்சயமாக ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் ஒரு டவுட்டு, பொதுவாக ஒருவர் 12 வருடங்கள் தொடர்ந்து 3 முதல் 4 தடவை வந்து சுய இன்பம் செய்து விந்து வீண் பண்ணினால் அவர் உடல் ரிக்கவர் ஆக எத்தனை நாள் ஆகும்னா, இல்லை ரிக்கவரி ஆகாதா, அப்படியே ரிக்கவரி ஆனால் உடலில் உற்பத்தியாகும் விந்துவில் பரம்பரையின் பண்பு வருமா இல்லையா? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பலருமே பெரும்பாலானவர்கள் வந்து 12 வருஷம் 5 வருஷம் விரையும் செஞ்சு தான் இருக்காங்க, பரம்பரையின் பண்பு கம்மி தான் ஆகும். ஆச்சுங்களா? யோசிச்சு பாருங்க, நம்முடைய ராமாயணத்தை உதாரணமாக எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு ஒரு ஆராய்ச்சிக்காக சொல்கிறேன், ராமாயணத்தில் ஸ்ரீராமருக்கு இருக்கும் வலிமை அடுத்த 3 லட்சுமணனுக்கு கம்மியாயிரும், மற்ற 2 பேருக்கு இன்னும் கம்மியாயிரும். ஆச்சுங்களா? அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களின் உயிரணுக்களின் வலிமையை பொறுத்து. ஆச்சுங்களா? அதே மாதிரி மகாபாரதத்தில் எடுத்துக்கங்க, துரியோதனன் முதல் குழந்தை, அதுக்கு இருக்கிற அந்த வலிமை அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு கம்மியாயிரும். அதே மாதிரியே பாண்டவர்களுக்கு வந்து எல்லாருமே வலிமையாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அது ஒரு ஒருத்தர் ஒருவருடைய பையன். ஆச்சுங்களா? சூரிய பகவானின் பையன், சந்திர பகவானின் பையன்னால் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு வலிமை. ஆனால் உண்மையிலேயே தந்தை ஒரு 20 வருடம் 15 வருடம் ஒரு உண்மையான பிரம்மச்சரியத்திலிருந்து ஒரு குழந்தை வரும்போது அது அபரிமிதமான வலிமையாக இருக்கும். அடுத்த குழந்தை அடுத்த வருடம் அல்லது 1 வருடம் 2 வருடம் கழித்து அந்த 2 வருட பிரம்மச்சரியத்தில் பிறக்கிறனால அதற்கு தகுந்த வலிமையோடு இருக்கும். ஆச்சுங்களா? பிரம்மச்சரிய காலம் எவ்வளவுக்கு எவ்வளோ நீட்டிக்கப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஓ கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் 12 வருஷங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்த கலாச்சாரம் நம்மளது. ஆனால் இப்போ 12 வருஷம் 3 முறை 4 முறை 2 முறைன்னு இன்பத்தை நோக்கி ஓடிய விட்டில் பூச்சிகளாக வாழ்ந்தாச்சு. இதே ஒரு எலியாக இருந்தால் 10 முறை இறந்துருக்கும். மனுஷனாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோம். அப்போது ரிக்கவரி ஆகாதானே? ஆகாது. ஆச்சுங்களா? 12 வருடம் இவ்வளவு விரயம் செஞ்சுருந்தா அந்த அளவுக்கான உடல் குறைபாடு வந்தே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எந்தெந்த பாகங்கள் எவ்வளவு தூரம் வளரணுமோ அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. புரிஞ்சுதுங்களா? மன அளவிலும் மெச்சூரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நாள்பட பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த 12 வருடத்துக்கு அப்புறம் இருக்கும் உடல் வலிமையடையும் ஓரளவுக்கு. ஆச்சுங்களா? இருக்கிற உடல் வலிமையடையும், இருக்கும் மனநிலை மேம்படும். காஸ்மிக் எனர்ஜியை ஈர்க்க ஈர்க்க நாட்கள் செல்ல 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 இருக்கும் உடலில் எந்த அளவுக்கு உடல் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமோ படுத்தி கொள்ளும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் விரயம் செஞ்சதுனால இல்லை, அந்த இழப்புங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதற்காகவே தான் நம்ம கல்வி முறையை ஒழிச்சு ஆச்சுங்களா இந்த மாதிரியான கல்வி முறைகளுக்குள்ளே சிக்க வச்சு கோவிட்டு அப்படி இப்படின்லாம் கொண்டு வந்து பலவீனமாயாச்சு, எல்லாம் கந்தரகோலம் பண்ணியாச்சு. இனி புது கல்வி முறையில் யார் அறிவித்தாலும் பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்ற கல்வி முறைக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கணும். அந்த மாதிரி நம்மெல்லாம் மாறினா, சமுதாயம் மாறினா அரசாங்கங்களும் அதுக்கு காது கொடுத்து கேட்பாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் இழந்த விஷயத்தை மீட்க முடியாது. நான் எப்போதுமே சொல்கிறது தான், இழந்தது இழந்தது தான். ஆனால் இனியாயினும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றலை காப்பாற்றிட்டோம்னா இனி வரப்போகிற காலங்களையாவது எதிர்கொள்வதற்கு ஒரு வலிமை கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, வாழ்க வளமுடன், உங்களுடன் 10 மாதம் பயணித்து வருகிறேன். சுய இன்பம் ரீலாக்ஸ் ஆகி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் 15 நாள் சேலஞ்சில் வந்து கொண்டிருக்கிறேன். இரவு அட்ஜஸ்ட் வந்து நைட்ஃபால் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போது அஸ்வினி முத்திரை செய்து விட்டேன். அந்த விந்து தலையில் சென்று விட்ட மாதிரி தெரிகிறது. காலையிலிருந்து ஹெவி தலைவலி அண்ணா, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணா நீங்கள் தான் எப்படி சரி செய்வது என்று சொல்ல வேண்டும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது அண்ணா, முடியவில்லை. முகம் ரொம்ப பொலிவாக இருக்குது. காலையில் கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதனால் பல பிரச்சனை வருது பலருக்கும். உண்மையிலேயே கீகல் எக்ஸசைஸ், அஸ்வினி முத்திரை போன்ற விஷயங்கள் எல்லாம் விந்துஜெயம் பயிற்சியோடு சேர்ந்து செய்யணும். அப்போ தான் அது சரியாகும். இல்லைன்னா
நம்முடைய அந்த கீகல் எக்ஸசைஸ் அஸ்வினி முத்திரை செய்யும் போது அந்த இடத்துல இருக்கும் நரம்பு உடலில் இருக்கும் அனைத்து நாடிகளோடும் தொடர்புடையது, குறிப்பா மூளையில் இருக்கும் நரம்புகள். நாம வந்து எசக்கு புசக்கா நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் இருக்கிற சமயத்தில் செஞ்சு அதை மட்டும் செஞ்சுட்டா என்ன ஆகும் தெரியுங்களா, அது மூளையில் இருக்கும் நரம்புகளை பிறல செஞ்சிடும். அது மாதிரி பலருக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்குது, எப்பவுமே தலையில பாரம் வந்துடும் நிரந்தரமா, அது போல பிரச்சனைகள் வருங்க. அதனாலதான் இதுமே பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு செய்யுங்க. ஏன் நம்ம விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் வந்து லைஃப் டைம் மெம்பர் ஆகிக்கோங்க, லைஃப் டைம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அதில் சைட் எஃபெக்ட் இருக்குதுங்க அறகுறையா. இப்போ நம்ம கீகள் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொன்னால் அதை அறகுறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனால வர சைட் எஃபெக்ட்ஸு. இது ஏற்கனவே ஒரு சகோதரர் வந்து ஆரம்பகட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சகோதரர் வந்து நம்முடைய குருதேவர் மகரிஷியின் காய்கள் பத்தில் வந்து அந்த அஸ்வினி முத்திரை பயிற்சியை வந்து அளவு முறை தெரியாமல் பண்ணி அந்த மூளையில் வந்து சுருக்குன்னு சவுண்டு வந்துருச்சுங்களா, அதாவது அந்த வலி பெயின் சுழு சுழு சுழுன்னு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுதுங்களாமா. அதனால அவர் வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளில் கூட சரியாக ஈடுபட முடியாதவன், பல்வேறு குழப்பங்களாகி திருமண வாழ்க்கை டைவர்ஸுக்கு போய் இன்னுமே அவர் பார்த்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல, இது போன்ற சிக்கல்களுக்குள்ளே வந்துட்டார். அவருக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் எப்போதுமே சொல்கிறதான், முதல் 15 நாட்கள் கடக்கறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அவர் சுயன்பம் செய்ய செய்யவே இதை செஞ்சு பலவீனம் ஆகிட்டார், பல்வேறு விதங்களில் சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி எனக்கு நிறைய மெயில்ஸ் கூட அனுப்பியிருந்தார். நான் இதை தான் பார்த்துட்டு சொல்கிறதுங்க, இது போன்ற சிக்கல்களில் சகோதரர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான். லைஃப் டைமுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பதில் சொல்கிறதுக்கு கூடவே இருக்கிறதுக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை ரன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது போன்ற பயிற்சிகள்லாம் சித்தர்கள் வந்து தன்னுடைய சீடர்கள் காட்டுக்குள்ள தன்னை ஒரு சிலருக்கு தானே சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து அவங்க 50 நாள் 1 வருடம் 2 வருடம் காட்டுக்குள்ளேயே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சும்மா முதல் நாள்லயே அதை அந்த பயிற்சிகளை எல்லாம் செய்கிறதுனால சைடு எஃபெக்ட் வந்துடுது. முதல்ல பானையில் தயிர் இருக்கணுங்க, அப்புறம் தான் வெண்ணெய் எடுக்க முடியும். வெறும் பானை போட்டு உருட்டினா இது போல் சைடு எஃபெக்ட் வருங்க. 15 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்க, அட்ஜஸ்ட் வருதுங்கிறக்காக கீகள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்னாகும், உங்களுடைய உயிராற்றல் எச்சா அங்கே திணிவு பெறும், புரிஞ்சுதுங்களா, மூலாதார சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும், அங்கேயே இருக்கும் எச்சா உடல் மற்ற பாகங்கள் இருக்கிற உயிரணுக்கள் கூட அங்கே வந்து சேர்ந்துடும். அது தேவையற்ற பிரச்சனைகள் தான் வந்து சேருங்க. விந்துஜெயம் பயிற்சி செய்யாது, ஹீகல் எக்ஸசைஸ் ஆகட்டும், அஸ்வினி முத்திரை பயிற்சிகளாகட்டும் செய்யாதீங்க, சரிங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கேள்வி பதில் பார்த்ததுனாலங்க, மீண்டும் நாளை தினம் வேக வேகமாக பார்க்கலாமுங்க. மன சகோதரர்களே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன்.